Beranda Race, Banking Matrum Government Therwilakana, online matrum offline Pai Chi. Aguilat Tayalam Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year. ஜெம்ஸ்டோனை பயன்படுத்துகிற போது வந்து அதை நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம்னா அது ஏதாவது தோஷங்கள் அந்த மாதிரியான தன்மையை கொடுத்துருமா எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன் அந்த அதிர்ஷ்டக்கள் வந்து தவறான அமைப்பில் அமைஞ்சு தற்கொலை எண்ணங்களுக்கு போனவங்களையும் பார்த்துருக்குறோம் ஆக்சிடென்ட்ல விபத்துக்குள்ளானவங்களும் பார்த்துருக்கோம் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கிட்டோம் செட் ஆகல அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு நமக்கு செட் ஆகலன்னா அது நம்ம வந்து ஓரம் வச்சிருந்தா நல்லது ஒரு ஒரு ஜெம்ஸ்டோனையும் ஒரு ஒரு விரல் இல்லை அதுவும் வலது கையில் இடது கையில் மாற்றி மாற்றி இப்படி அணிச்சிட்டு இருக்காங்களா அதுக்கான காரணம் எல்லாமே பஞ்சபூத அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்படுது அதே நவ கிரகங்களையும் ஒன்பது கிரகங்கள் வந்து பஞ்சபூத ஆற்றல் வந்து பிரிக்கிறாங்க அதே போல் இந்த கட்டை வரல் நடுவரல் இருக்குன்னு வச்சுக்கல படிப்பு அறிவாற்றல் ஒருத்தவங்களை வந்து ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அதனால அந்த குருவுடைய ஜெம்ஸ்டோனை வந்து கனக புஷ்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலு எல்லோ சஃபைரை வந்து இந்த ஆள்கட்டை வரலை என்பதை அணிகிறாங்க

கற்களை நம்ம வந்து பயன்படுத்த ஜெம்ஸ்டோனை பயன்படுத்துகிற போது வந்து அது யாருக்காவது நம்ம தெரியாமல் பயன்படுத்துகிறோம்னா அது ஏதாவது தோஷங்கள் அந்த மாதிரியான தன்மையை கொடுத்துருமா அதாவது அந்த கற்களை அதிர்ஷ்ட கற்கள்ன்ற பேர் தான் அது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதே போல் துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்தும் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன் அந்த அதிர்ஷ்டக்கள் வந்து தவறான அமைப்பில் அமைஞ்சு தற்கொலை எண்ணங்களுக்கு போனவங்களையும் பார்த்துருக்குறோம் ஆக்சிடென்டில் விபத்துக்குள்ளானவங்களும் பார்த்துருக்குறோம் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கூட இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஒருத்தர் பெண்மணி நம்ம தொடர்பு ஒ பேசினாங்க அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே இருக்கு பிஸ்னஸ் சரியாக போகல சார் எனக்கு வந்து அவங்க ஜாத்திரம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் பிறகு குரு தசை முடியக்கூடிய தருவாயில் என்பது இருந்துச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்க குரு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ தான் ஒரு அதிர்ஷ்ட போய் நான் வந்து கன்சல்டேஷன் கேட்டு நான் வாங்கியிருக்கிறேன் அது எப்படி இருக்கும் என்ன விஷயம் இன்னொரு ரீகன்சல்டேஷன் கேட்கறதுக்காக இப்போ கூட நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கல் அணியாதீங்க ஏன்னால் அடுத்த தசை வந்து பார்த்தீங்கன்னா குரு என்ன கல் நீலக்கல் அணிஞ்சது வாங்கி அணிஞ்சிருந்தாங்க அவங்க அமைப்புகளில் ரிஷப லக்னன்றனால கரெக்டாக ஒம்பது பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி அதனால் நீலக்கல் அணிங்க என்று ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க போல ஆனால் இவங்க ஜாதத்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு நம்ம ரீகன்சல்டேஷன் கேட்கும்போது இது சனி நீலக்கல் என்பது அணியக்கூடாது அடுத்த தசை உங்களுக்கு வந்து குரு சனி தசை தான் வருது சனி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மட்டும் பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் அது வந்து நாலாம் பாவத்தை எட்டாம் பாவத்தை கனெக்டிவிட்டி இருக்குது நாலாம் பாவம் நாலு வந்து விபத்து வாகனம் சார்ந்த விஷயம் விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்றத சொன்னோம் அதே போல் வந்து பார்த்திங்கனா நம்மளால கேட்டு போய்ட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு அவங்களுக்கு சனி தசை ஆரம்பம் உடனடியாக ஆரம்பித்த ஒரு ரெண்டு நாளிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லாரி என்பது லைட்டாக உராசிட்டு இருக்குது இது போல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் இது போல் எண்ணற்ற உதாரணம் காரணம் என்பது இருக்குது இது வந்து நெகட்டிவான ஒன்றாக இருந்தாலும் பாசிட்டிவான விஷயம்லாம் பார்த்துருக்குறேன் எவ்வளோ பேர் அரசியலில் வந்து இப்போ நான் வந்து நான் இந்த ஜென்ஸ்டர் நினைக்கலாம் இப்போ சாதாரண நிலைமையில் தான் இருக்கிறேன் கட்சியில் எனக்கு அது அடுத்த கட்ட போஸ்டிங் கிடைக்குமான்னு சொல்லி எவ்வளோ பேர்லாம் கேட்டுருக்காங்க அதே போல் ஜென்ஸ்டர் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜென்ரலாக சில பேர் சொல்லுவாங்க சூரியனோட ஜென்ஸ்டர் ரூபி அணிஞ்சிங்க அரசியல் பார்த்திங்களாம் அதே போல் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து சுக்கரனோட ஜென்ஸ்டர் அணிஞ்சிங்க அப்படின்லாம் கிடையாது அதில் வந்து நம்ம அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஜெம் ஸ்டோன் வாங்கிட்டோம் நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை அப்படி அப்படின்னா அது எப்படி அதை நம்ம ஃபைன் பண்ணுறது இதை நமக்கு செட் ஆகலை அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஒரு ஜெம் நமக்கு செட் ஆகலைன்னா அதை நம்ம வந்து ஓர வச்சுட்டு தான் நல்லது அதாவது நமக்கு வந்து ஒரு எதிரிகள் என்பது இருப்பாங்க அந்த எதிரிகள் எப்போதுமே ஒரு பரம எதிரிகள் என்பது இருப்பாங்க அவங்க எப்போயும் எதிரி தான் அவங்க வந்து கெட்டது தான் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்கள வந்து நல்லது பண்ணணும்னு மாற்றிக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட அறியாமையன்றது தான் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்களும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் நன்மை பண்ணிடாது குறிப்பிட்ட கிரகங்கள் தீமை பண்ணும் குறிப்பிட்ட கிரகங்கள் நன்மை பண்ணும் நன்மை தீமை கலந்து தான் வாழ்க்கை கெட்ட கிரகத்தை போய் நம்ம வந்து மாற்றணும்னு நினச்சா நவகிரகமும் யாருக்கும் இந்த உலகத்தை எல்லாமே சந்தோஷமா எனி டைம் சந்தோஷமா இருப்பது என்பது கிடையாது அதே போலதான் ஒரு நவரத்தின கல் என்பது இருக்கு அல்ல சில கிர சில கற்கள் நம்ம நன்மை செய்யும் சில கிரகங்கள் தீமை செய்யும் அது எல்லாமே நம்மளுடைய நவ கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதுதான் அந்த தீமை செய்யக்கூடிய கிரகத்தை நம்ம வந்து ஒதுக்கிறது நல்லது இல்லைன்னா இன்னொரு விஷயம் இது வந்து எப்படி அதை டீஆக்டிவேட் பண்றதுன்ற ஒரு விஷயங்கள் என்பது இருக்கு நமக்கு வந்து வலது கை என்பது இடது கை என்ற ரெண்டு விஷயம் என்பது இருக்கு வலது கை நம்ம வந்து கொடுக்கறது கிவிங் நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க வலது கை சம்பந்தப்பட்ட விஷயம் இடது கைனா அது தேக்க நிலை நமக்கு எது இருக்கு நம்ம அப்படியே நம்ம உடல் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டியும் தேக்கி வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இடது கை அதிகமான வலது கை தான் நம்ம பழக்கணும்னு சொல்லுவோம் அதுக்கான காரணம் இப்போ ஒரு ஜெம்ஸ்டோன் நம்ம ஒரு தசை என்பது போயிட்டுருக்கு நமக்கு பேடான ஒரு தசை போயிட்டுருக்கு குரு தசை ஒரு ராகு தசை என்பது போயிட்டுருக்குன்னு வச்சுங்க நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குதுன்னு வச்சுங்க அப்போ அந்த அந்த பிரச்சனைக்குரிய அந்த நெகட்டிவிட்டி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ எனக்கு அந்த ராகுவோடைய ஜெம்ஸ்டோன் அதாவது கோமேதகம் இந்த ஜெம்ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அணியலாம் ஆனால் அது ரைட் ஹேண்டில் அணியாமல் லெஃப்ட் ஹேண்டில் அணியணும் ஏன்னா நம்ம நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாக அந்த ராகுவோடைய ஆட்டல் வந்து நம்ம பிறக்கும் இருக்கும் அது நெகட்டிவாக இருக்கும் அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ராகதர்ஷன் அணுகும் வெளிப்படும் அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜெம்ஸ்டோனை நம்ம வந்து கை விரரல் அணியும்போது நிச்சியம் அது கண்ட்ரோலில் வரும் அது நம்ம பாசிட்டிவான ஜெம்ஸ்டோன் என்னன்னு சொல்லி பார்த்து அதை நம்ம அணியும் போது நல்ல சக்ஸஸ் வந்து பெற முடியும் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஒவ்வொரு ஒரு ஜெம்ஸ்டோனையும் வந்துட்டு கை விரல்ல ஒரு ஒரு விரல்ல வந்து நம்ம அணியிறதை பார்த்துருக்கோம் சில பேர் சில சில அப்படியே அணியும் அதுக்கான பின்னணி என்ன அதுக்கு எத் எந்த ரீசனுக்காக ஒரு ஒரு ஜெம்ஸ்டோனையும் ஒரு ஒரு விரலில் அதுவும் வலது கையில இடது கையில் மாற்றி மாற்றி இப்படி அணிஞ்சிட்டு இருக்காங்களா அதுக்கான காரணம் என்ன நம்ம ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்மளோட ஐந்து விரல்கள் என்னென்ன விரல்கள் வந்து வந்து அந்த ஜெம்ஸ்டோன் எந்தெந்த வரல்களை வந்து குறிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த எல்லாமே பஞ்சபூத அடிப்படையில் தான் வந்து பிரிக்கப்படுது அதே போல் நவ கிரகங்களையும் ஒம்பது கிரகங்கள் வந்து பஞ்சபூத ஆற்றலாம் வந்து பிரிக்கிறாங்க அதே போல் இந்த கட்டை வரல் இந்த நடுவரல் இருக்குன்னு வச்சுங்க நம்ம ஐந்து வரலில் நடுவரல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட்டை வந்து தாங்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம ஒரு வெயிட்டு தூக்குறோம்னா அது வந்து நடுவரல் தான் அப்போ அந்த கிரகம் வந்து நகரத்தில் எது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கிரகம்ன்றதை பார்க்கணும் கிரகத்தில் வந்து பார்த்தா சனி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உழைப்பாளி அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால தான் வந்து நடுவரல் நடுவரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியோடைய ஜெம்ஸ்டோன் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீல இந்த ஜ நடுவரில் அணியிறாங்க இது நடுவரல் என்பது நல்ல வலிமையை குறிக்கக்கூடியது கிரகத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சனி என்பது வலிமையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வரல் அது அணிஞ்சால் சக்ஸஸ் ஆகும்ன்ற விஷயங்கள் இருக்குது இன்னும் குறிப்பாக நமக்கு ஐந்து விரல்களை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கிரகத்தின் ஆற்றல் இந்த விரலில் தான் அதிகமாக கிடைக்கணுன்ற விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆள் காட்டி நம்ம ஆள்காட்டி காட்டி வரல் போது நம்ம எந்த ஒரு விஷயம் ஒருத்தவங்களை வழிகாட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த இந்த வரல் தான் வழிகாட்டுவோம் வழிகாட்டுதல் என்பது ஆள் காட்டி வரல் தான் அப்போ எந்த ஒரு கையை எடுத்து போகிறதாலும் படிப்பு வழிகாட்டு எல்லாமே வந்து ஆள் காட்டி தான் அப்போ நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அறிவாற்றல் ஒருத்தவங்களை வந்து ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா குரு தான் குரு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியது அதனால் தான் அந்த குருவுடைய ஜெம்ஸ்டோனை வந்து கனக புஷ்பராகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வரல் அதாவது எல்லோ சஃபைரை வந்து இந்த ஆள் கட்டை வரல் என்பது அணியிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் என்பது இருக்குது இந்த மோதிர வரலில் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதாவது சூரியனுடைய ஜெம்ஸ்டோன் என்பது அணிவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஜெம்ஸ்டோனு டைமண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒன்றும் கோரல் பவழம் இந்த மூன்று விஷயங்கள் மீது அணிவாங்க எப்போதுமே ஏன் அங்கே டைமண்ட் அணிகிறாங்க இதே மாதிரி பகட்டு எப்போதுமே நான் மோதிரம் அணியிருந்தால் இதில் தான் ஸ்டைலுக்கு அணி மற்ற வரல் அணியிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற காரணத்துக்காக அணிவோம் ஆனால் மோதிர வரலை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஸரியாக காட்டுறதுக்குன்ற அறிவோம் சுக்கரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரிக்கு குறிய கிரகம் அதாவது அந்த கிரகத்தோடைய ஜெம்ஸ்டோனும் இந்த கையில் என்பது அனுப்புகிறாங்க இது போன்ற விஷயங்களை பார்க்கணும் இன்னும் வேறு என்னென்ன காரணத்துக்காக இந்த விரல்கள் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த கட்டை வரல் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவம் இந்த இது வந்து நிலத்தத்துவம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இந்த பைந்து இந்த ஐந்து வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான பஞ்சபூத ஆற்றல் என்பது இருக்குது போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதன் அடிப்படையாக வச்சு நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிரகமும் நவ கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பஞ்சபூத ஆற்றல்கள் வந்து பெற்றிருக்கூடிய இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம் அப்போ தத்துவம் அப்போ அந்த இந்த தான் ஆகாய தத்துவம் இந்த ஐந்து வரலை அப்போ சனியோட வரலை இது அணியிடும் அப்படின்ற விஷயங்கிறது பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் வந்து ஒவ்வொரு தத்துவத்துக்கு உண்டான கிரகத்தை அனலைஸ் பண்ணி அந்தந்த வரலை அணிய பண்ணிட்டுருக்கான ரீசன் இப்போ வந்து வைரம் வைரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து வைர நகைகள் அணியணும் அப்படிங்கிற ஆசை ஆர்வம் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதே போல் வைரம்ன்றது எல்லாருமே பயன்படுத்தலாமா அவங்களுக்கு ஏதாவது யாருக்காவது பயன்படுத்தினா அதாவது சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக சிக்கல் வரும் அதாவது நவரத்தின கற்கள் நில் நல்ல நன்மையை ஏற்படுத்தும் தான் ஆனால் அந்த வைரமாக இருந்தாலும் அது ஒரு பகட்டுக்காக அணிவதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸுக்காக அணிவதாக இருந்தாலும் நிச்சயமாக ப்ராப்ளத்தை கொடுக்கும் நடைமுறையில நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் வைரத்தில் அணிஞ்சி நிறைய பேர் அதாவது இந்த கிட்டத்தட்ட நல்ல வெல் செட்டில்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நல்ல கோடீஸ்வரர் அவங்க ஒரு பெண்மணி தான் அவங்க வைரம் என்பது அணிச்சு அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஜாதக அமைப்புகளை பார்த்தோம் வைரம் வந்து எப்படி இருக்குது எதனால் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது இல்லை நான் சும்மா தான் அணிஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்களோட லக்னம் வந்து பார்த்தா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு அதுவே சுக்ரன் ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் யாரோ ப்ரிஃபர் பண்ணாலும் அந்த விஷயம் அணிஞ்சு அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதே வகையில் அதே ஆறாம் அதிபதியாக தான் வந்து சுக்ரனும் வருது யார் லக்னத்துக்கு அதிபதி ஆறாம் அதிபதி ஜாதக ரீதியாகவும் செக் பண்ணி பார்க்கும்போது ஆறு எட்டு இந்த வைரல் தண்ணி தான் உங்கள் உடல் நலம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும் குறிப்பாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும்ன்றது நான் சொல்லியிருந்தேன் அதே போல் சொன்ன ஒரு ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்பந்தம் எந்த உணவு அவங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து சரிமானமே ஆகாது எல்லாமே வந்து வாமிட் வந்து வரக்கூடிய சுச்சுவேஷன் அந்த வயிறு அணிஞ்சு நம்ம அந்த நம்ம சொன்ன அந்த விஷயத்தையும் காரணமாக நம்மளை வந்து யோசிச்சு நம்ம இன்னும் தொடர்பு கொண்டு இது ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கு சார் சொன்னாங்க அதில் பெஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி கொடுத்தோம் நிச்சயமா வைரமும் கெடுதல் ஏற்படுத்தும் அவங்க வந்து தவறான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து ராசி கற்களை வந்து நாங்கள் மோதிரமாக அணியணுமா அதாவது ரிங்காக நம்ம அணிஞ்சு கொள்ளணுமா இல்லை வந்து பென்டென்டாக போடலாமா இல்லை வேறு ஏதாவது நகைகளோடு நம்ம அதை பயன்படுத்தலாமா அப்படி ஏதாவது இது இப்படி பண்ணால் இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரினா நம்ம எதில் யூஸ் பண்ணணும் இது வந்து ஆளாளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஷாருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் அவர் வந்து அணிஞ்சிட்டு இருப்பார் இது ஜெல் தாம பார்த்தீங்கன்னா விரல் அணிஞ்சிட்டு இருப்பாங்க மேக்ஸிமம் விரல் அணிஞ்சிட்டு சில பேர் வந்து காப்பு மாரி இந்த இடத்துல போட்டுட்ருப்பாங்க இது போல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் அணிகிறாங்க நமக்கு தேவை அந்த கற்கள் நம்ம உடம்போட டச் ஆகணும் அது எந்த இடத்துல டச் ஆனோ அதோட விளைவுகள் ஏற்படுத்தும் அந்த அந்த கல் நம்மளுடைய உடம்புல டச் ஆகும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும் அதன் மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் மூலாதாரம் அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை தான் அந்த அந்த விஷயங்கள்லாம் நேர் நேவ் பாயிண்ட்ஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணும்போது பார்க்கணும் அந்த ஏழு சக்கரங்கள் தான் நம்மளோட உடல் என்பது இயக்குது அப்போ இந்த ஏழு சக்கரங்கள் யாருக்கு வந்து ஸ்திரமாக இருக்கிறதோ சரியான விதத்தில் செயல்படுதோ எல்லாருக்குமே எல்லா சக்கரங்களும் ஏழு சக்கரங்களும் வந்து ஆக்டிவேட் ஆன ஒரு நபர்கள் வந்து ஞானி ஆகிடுவாங்க நம்ம இருக்கிறதுல ரெண்டு சக்கரங்கள் தான் ரெண்டு சக்கரங்கள் தான் வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் மற்ற விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த இந்த ஜென்ஸ்டோன் தான் அப்போ உடலில் அது வந்து டச் பண்ணாலே போதும் அது எந்த வகையில் பிரேஸ்லெட்டாகவும் போடலாம் பென்டடாகவும் போடலாம் இல்லை வந்து நம்ம வேற எதாவது மூலமாகவும் அணிஞ்சிக்கலாம் அது எல்லாமே நன்மை தான் பயக்கும் ராசி கற்கள் அப்படின்றது வந்து நம்ம அப்பப்போ வந்து மாற்றிக்கொள்கிற மாதிரி இருக்குமா அல்லது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டோம் இந்த ராசிக்கல்ல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா எவ்வளோ காலத்துக்கு வந்து அதை பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ராசிக்கல்லை பொறுத்த வரையில் ஒருத்தங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைத்து கரெக்டான ராசிக்கல் என்பது அணிவாங்க அவங்க வந்து அந்த ராசிக்கல் அணிஞ்ச உடனே உடனடியாக அதனுடைய இம்பாக்ட் என்பது ஏற்படுத்தும் குறிப்பாக எவ்வளோ காலம் ஒரு விஷயத்தை அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ ஜி வைரம்னால் அது ஒன்றும் பண்ணிட முடியாது அது நம்ம காலத்துக்கு வச்சுதான் இருக்கணும் இருந்தாலும் அந்த வைரது இந்த விஷயங்கள் என்பது சுக்கரனையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதங்கள் என்பது அந்த வைரத்தை என்பது அணியலாம் அந்த குறிப்பிட்ட மாதங்கள் அது ஒரு பவர் என்பது இருக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அந்த காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணணும் வைரத்தை மட்டும் ஒன்றும் பண்ணிட முடியாது அதை நம்ம சுற்றிக்கறி படிக்கடி பண்ணிவிட்டு அதை வந்து பால்லையோ இல்லை வந்து எலுமிச்சை பழம் கரைந்த தண்ணியிலோ ஊற வைத்து இறைவன் கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி ஆவாகனம் பண்ணி அந்த எண்ணெய் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணால் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது நம்ம தான் நம்ம சொல்லுவோம் அதை பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பவர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இது வைரத்துக்கு மட்டும் மற்ற மற்ற தெம்ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது தனிப்பட்ட முறையில் நம்ம நல்ல பலன்களை ஏற்படுத்துதா அது குறிப்பிட்ட காலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்குது மாணிக்கக்கல் என்பது இருக்குது அந்த மாணிக்கக்கல்லை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் நற்பலன்கள் ஏற்படுத்தும் ஏ சந்திரன் இருக்குது அது வந்து பார்த்திங்கனா அதே போல் அதுவும் ஒரு குறிப்பாக ஒரு பதினோரு மாதம் என்பது பயன்படுத்தலாம் அதே போல் வந்து அதுக்கப்புறம் அது மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக வாங்கி இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதனோட சார்ஜபிள் தான் ஏன்னா எல்லாமே அது சார்ஜ் அந்த சார்ஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே நற்பலன்கள் ஏற்படுத்திருச்சு இல்லை அது குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் அந்த மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் செவ்வாய் என்பது இருக்குது செவ்வாயும் அதே போல் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் என்பது பயன்படுத்திக்கலாம் செவ்வாயை பொறுத்தவரை ராகு என்பது இருக்குது அதே போல் ராகு ஒரு பதிமூணு மாதங்கள் என்பது பயன்படுத்திக்கலாம் அதே போல் வந்து ராகு குரு என்பது இருக்குது குரு என்பது ஒரு பன்னெண்டு மாதங்கள் என்பது பயன்படுத்திக்கலாம் இப்போ சனி என்பது இருக்குது அது ஒரு பதினேழு மாதங்கள் என்பது பயன்படுத்திக்கலாம் அதே போல் புதன் என்பது இருக்குது அது ஒரு பதினாலு மாதங்கள் பயன்படுத்திக்கலாம் கேது இருக்குது கரெக்டாக கேது என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பதினாறு மாதங்கள் சிக்ஸ்டீன் மந்த்ஸ் என்பது பயன்படுத்தி அப்போ குறிப்பிட்ட மந்த்துக்கு மேலே அதை வந்து நம்ம மாற்றி பூசு பண்ணிக்கணும் ரெய்மெண்ட் மட்டும் நம்ம வந்து கான்ஸ்டாக வச்சுக்கலாம் அந்த புது நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் ஒரு லக்னக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்களுக்கு இந்த கல்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா இப்போ அது அது இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு அதாவது ஜென்ரலா பிரிஃபர் பண்றாங்க ஒருத்தவங்க ஜெம்ஸ்டோன் ஸ்டோன் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சில ஜெம்ஸ்டோன் ஸ்டோன் தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் ஜெவதம் தெரிஞ்சிருக்கணும்ன்ற விஷயங்களும் புரிஞ்சிக்கணும் சில பேர் தெரியாதவங்க என்ன பண்றாங்க அந்த பன்னெண்டு ராசிகளை மட்டும் கத்து கத்து வச்சுக்கிட்டு மேட்ச் ராசில பிறந்துட்டாங்களா மேட்ச் ராசிக்கு செவ்வாய் பவளை தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து அந்த ராசியில் பிறந்தனால தான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க நான் அதிபதியாக இருக்கிறதுனாலே ஒரு விஷயத்தை ப்ரிஃபர் பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியோடைய நம்ம வந்து எப்போதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்றதுக்காக இது ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் அது நல்லா இல்லாத கண்ணமாக தான் இந்த பிரச்சனை உங்களால் அனுபவிச்சாங்க பிரச்சனையை தரக்கூடிய அந்த ஸ்தானத்தை அந்த ஸ்தான அதிபதிகளோட கிரக அந்த ஜெம்ஸ்டோனை எடுத்து தவறான ஒரு விஷயம் இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது அப்போ இந்த ராசி அடிப்படையும் அடிக்கக்கூடாது லக்ன அடிப்படையிலும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியும் மட்டும் பார்க்கக்கூடாது அதே போல் ஒரு சில பேர் வந்து மந்த் அடிப்படையிலும் பார்ப்பாங்க இந்த ஜான்வரியில் போனால் இந்த ஜெம்ஸ்டோனு பிப்ரவரி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அதுவும் பொதுவானது அது ஒரு மாதத்தில் பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் தனித்துவமான மனிதர்களுக்கு தனித்துவமான ஜாதகம் தான் தனித்துவம் ஜாதக ரீதியாக ஒன்பது கிரகத்தை போட்டு பார்த்து எந்த கிரகம் சூரியன் நல்லா இருக்கா மாணிக்கம் சா ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி கேட்கணும் அவங்க வந்து குறிப்பிட்ட ப்ராப்ளத்துக்காக தான் வருவாங்க அந்த ப்ராப்ளத்தை கண்டறியாமல் ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்கிறாங்களா ஹெல்த் என்பது ப்ராப்ளம் கொடுக்குது ஆறு எட்டாம் பாவம் தான் ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியது அப்போ ஆறு எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஐந்து ஏழு பதினோராம் பாவம் என்பது உடல் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்ப ஐந்து ஏழு ஒன்பது பதினேழாம் பதினோராம் பாவத்தை கிரகத்துடைய ஜெம்சோன் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட கிரகம் தான் அப்படின்ற விஷயங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் ஐந்து ஏழு பதினோராம் பாம் தொடர்பு இருக்கா நிச்சயமாக அந்த கிரகத்தோட ஜெம்சம் தாராளமாக நீங்களாம் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் ரெண்டு பத்து ரெண்டாவது தனஸ்தானம் பத்தாம் தோல் ஸ்தானம் இந்த கிரக இந்த பாவாசை தொடர்பு கொண்ட கிரகத்தை வந்து அது சனியோட ஜெம்ஸ்டோனாக இருந்தால் கூட அணிக்கலாம் அதே போல் குழந்தை பிறப்பு இல்லை அதுக்கு வந்து ஒரு ஜெம்ஸ்டோன் அணிக்கலாம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்கன்னா குழந்தை பிறப்பு என்பது இந்த இடத்துல ஐந்தாம் பாவம் பதினோராம் ஐந்து ஒம்பது பதினோரு ஐந்து பதினொன்று என்பது குழந்தை பிறப்பு அப்போ அந்த ஐந்து பதினோரு தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி பார்த்து இது பண்ணணும் அதே போல் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயம் வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும் ஆமா தொழில் பத்தாம் பாவம் தான் தொழில் ரெண்டு ஆறு பத்து இந்த இரட்டை பாவங்கள் ரெண்டு நான்கு ஆறு பத்து பத்தாம் பாவம் இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் ரீதியை என்னன்னு சொல்லி பார்க்கணும் பார்த்து இப்போ பார்க்கணுன்றதுக்காக பத்தாம் அதிபதி டேரெக்டாக எடுத்து போட்டுடக்கூடாது ஏதாவது இந்த இடத்துல மேஷ லக்கணம் இருக்கிறாங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பத்தாம் மதிய பதிவாக மகரமனை அந்த சனி என்பது வரும் சனியோ நீல் கிள்ளுன்னு வஞ்சிடக்கூடாது சனி சில டைம் கெட்டு கூட இருக்கலாம் அப்படி பார்க்கக்கூடாது பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் என்னென்னு சொல்லி பார்க்கணும் நட்சத்திர அடிப்படையில் சில டைம் தொடர்பு இருக்கும் உப நட்சத்திர அடிப்படையில் தொடர்பு இருக்கும் அப்படி பார்த்து அந்த ஜெம்ஸ்டோன் அணியும்போது சிறப்பாக இருக்கும் இப்போ நவரத்னங்களும் பதிச்ச மோதிரங்களை வந்து சில பேர் அணிகிறத நம்ம பார்த்துருக்கோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து பலரும் அணிகிறத பார்த்துருக்கோம் நவரத்ன மோதிரங்கள் அணிகிறது அப்படிங்கிறது வந்து சரியானது தானே ஆனால் எல்லா கல்லுமே எல்லா ரத்னத்தையும் வந்து சேர்த்து அணியிறோம் அப்படின்றப்போ அதுல நமக்கு நம்ம யூஸ்ஃபுல்னஸ் இருக்குமா அதாவது நவரத்தின கற்கள் என்பது நம்ம நவ நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது ராவணன் வந்து இதே போல் தான் பண்ணார் அந்த நவ கிரகத்தையும் வந்து நம்ம அடக்க கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய பிள்ளை இந்திரஜித்து பிறக்கும்போது தன்னை விட பலசாலியாக இருக்கணுன்றதுக்காக அந்த நவகிரகத்தையும் பதினோராம் பாவத்தில் என்பது வச்சுருக்கிறாரு பதினோராம் பாவம் என்பது எல்லா கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபஸ்தானம் என்பது சொல்லப்படுகிறது அப்போ அந்த டைமில் வந்து நீதி நெறி நியாயத்துக்கு கட்டுப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தான் செய்ய வேண்டிய கடமை காட்டாக செஞ்சு

கிரகத்தை நம்ம போட்டதுனால எல்லா கிரகத்தையும் நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கணுன்றது ஒரு முட்டாள்தரமான ஒரு விஷயம் தான் அப்படி பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய பின்விலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் நவரத்தின கற்கள் பண்ணக்கூடாது சார் இப்போ நீங்க உங்களோட கையில் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்ட கல் ஒன்று போட்டிருக்கீங்களா அது என்ன சார் அது எதுக்காக போட்டோம் இந்த பவழம் பொறுத்தீங்கன்னா இந்த பவழம் என்பது என்னுடைய ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நான் வந்து கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணம் என்னோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து சிறப்பான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு செவ்வாய் வந்து ஏழு பதினோராம் பாவம் தொடர்பு இருக்கு மூன்று ஏழு பதினோராம் பாவம் நான் கொஞ்சம் நல்லா பிரபலம் அடையணும் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக நீ மூன்று ஏழு பதினோராம் என்பது ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தை போடக்கூடியது அப்போ அந்த ஜெம்ஸ் அந்த அந்த கிட்டத்தட்ட நான் அணிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் இருக்கும் அந்த அணிஞ்சுட்ட உடனே இதுக்கு முன்னாடி வேறு ஜெம்ஸ்ஸுன்னு அணிஞ்சேன் பல விஷயத்துக்குலாம் அணிஞ்சு இருந்தேன் இப்போ ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் தான் ஜெம்ஸ்ஸு என்பது பார்த்தேன் நான் அப்போ கரெக்டாக ஜாதக அமைகங்களை பார்த்து சவை அணியிலான்ற விஷயங்கள் பார்த்து உடனே வாங்கி நான் அதை போட்டேன் உடனடியாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது நமக்கு தெரிஞ்சுது இப்போது ராசிக்கற்கள் எல்லாம் கடந்து ரசமணி இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து கல்லா அணிஞ்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா சார் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் ஏன்னா அது லிக்விட் லிக்விட்ல இருக்கிறத வந்து ஒரு கல்லா யூஸ் பண்றது அப்படின்றத கடினமான விஷயம்தான் அது எதுக்காக பயன்படுத்துறாங்க தாமரை மணி இது போல நிறைய மாலைகள் யூஸ் பண்றாங்க கருங்காலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை நான் தனியாக சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசமணி என்பது நம்ம உள்ள லிக்யூட் ஷேப்ல இருக்கும் திரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரன் ஆதிக்கம் உட்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த ரசமணி அணியும் போதோ இல்லை வந்து தாமரை மணி சம்மந்தப்பட்ட அந்த மாலை அணியும் போதோ நமக்கு வந்து அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் என்பது கிடைக்கிது நம்மளோட மூளை வந்து ஒருநிலைப்பாடு அப்படின்ற விஷயம் வந்து அணியுது அந்த நீர் என்பதே நீர் தொத்துமே அதுதான் நம்மளை வந்து அமைதியாக வைத்து அதுலேருந்து நல்லா முன்னேற்ற பாதை கொண்டு வந்து செல்லும் அப்போ அந்த லிக்யூட் ஐட்டம் அந்த உள்ள விஷயம் இருக்கிறதுனால அது சந்திரன் நல்ல அமைப்பில் யாருக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் அந்த ரசமணி சம்மந்தப்பட்ட அணிஞ்சால் சிறப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை அதையும் கொடுத்துரும் எல்லாமே நம்ம ஃபைனலாக அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்த்துக்கணும் ஜாதக அடிப்படையில் இந்த மாதிரி ரேரான ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொன்னால் எது எதெல்லாம் வந்துட்டு இந்த ரேர் இப்ப நம்ம எல்லாமே நவரத்தினங்கள் நம்மளுக்கு தெரியும் அதை கடந்து இருக்கிற ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொன்னா இது இதெல்லாம் இருக்கும் அதாவது இந்த நவரத்தின கற்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இதுல இதுவே ரேரான ஸ்டோன்ஸ் வந்து டைமண்டே ரேரான ஸ்டோன் தான் எல்லாரும் வந்து இது டைமண்ட் என்பது அணிய மாட்டாங்க இன்னும் பிளாட்டினம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நவரத்தினம் போல உபரத்தினங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இது வந்து நவரத்தினங்கள் அணிய முடியாதவங்க வந்து உபரத்தினம் என்பது அணியலாம் அப்ப இந்த ரத்தினங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சூரியன் நல்ல அமைப்புலாம் மாணிக கற்கள் என்பது அணியறாங்க அதுவே ரூபி டோர்மலைன் அப்படின்னு சொல்லி ஒரு கல் என்பது இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா அதை அஃபோர்ட் பண்ணுறவங்க அந்த கல்லு என்பது அணியலாம் இல்லை நிறைய ரேர் ஸ்டோன்ஸ் தான் எல்லாமே இது இப்போ சந்திரன் என்பது அணியிறாங்க அதுக்கு மாற்றாக இது பேர் அணியிறாங்க அதுக்கு மூணு ஸ்டோன் இன்னொரு விஷயம் என்பது இருக்குது அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இதை அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எமரல்டு இருக்குது அது வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்றது அது அணிய முடியாதவங்க க்ரீன் ஜேடுன்னு சொல்லி மாற்று உபரத்தினக்கல் கல் என்பது இருக்குது இது எல்லாமே ரேர் ஸ்டோன்ஸ் தான் அப்போ கல்லுக்கும் உபரத்தின கற்கள் அப்படின்ற விஷயங்கள் என்பது இருக்குது அதே போல் வந்து பிறகு ஒவ்வொரு கல்லும் இப்போ வந்து டைமண்ட் என்பது இருக்குது டைமண்டுக்கு பார்த்தாங்க ஒயிட் சஃபையர் அப்படின்ற ஒரு மாற்று என்பது இருக்குது அப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி என்பது இருக்கு சனி என்பது நீல நீலக்கல் நீல அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க அது வந்து ஸ்டார் சஃபையர் அப்படின்னு சொல்லி இன்னொரு உபரத்தின கல் என்பது இருக்கு இது போல மாட்டு கற்களை அணியலாம் அதுவும் எல்லாமே தான் அப்படின்ற விஷயங்களை பேசுறப்போ நிறைய பேர் வந்து தற்காலத்துல பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கருங்காலி கருங்காலி அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு வாங்குறாங்க கம்மி ரேட்டுக்கும் கிடைக்குது ரொம்ப காஸ்ட்லி தான் கருங்காலி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து கருங்காலியை அனைவருமே பயன்படுத்தலாமா அதாவது கருங்காலியை யார் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கருங்காலி என்பது சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயம் கரு கருமை என்றால் அது வந்து சனியின் தன்மை தான் அப்போ சனியோடைய தன்மை என்பது என்ன கர்மக்காரகன் தான் அவர் கர்மக்காரகன் நீ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நல்லது பண்ணாலும் நீ வந்து தவறு முன்னாடி பண்ணியிருந்தனா க போன ஜென்மல் தவறு பண்ணியிருந்தால் நிச்சயமாக பிரச்சனையை உண்டு அனுபவிச்சே ஆகணும் அப்போ அவருடைய கல் அவருடைய மாலையான அந்த கருங்காலியை வந்து மாலையாக வந்து போட்டுக்கிறது எந்த ஒரு பிரதிபலனும் தராது சப்போஸ் நீ வந்து உனக்கு ஜாதகதியாக சனி நல்ல அமைப்பில் இருக்குது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அணியலாம் சனி நல்ல அமைப்பில் இருக்கிறவங்க தான் வந்து கருங்காலி அணிய வேண்டும் சனி தவறான அமைப்பில் இருந்துச்சா மிகப்பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும் அதுலேயே அந்த வார்த்தை என்பது கருங்காலின்ற விஷயங்கள் இருக்குது சனி கெட்டு இருந்தால் நிச்சயமாக பின்வடைகளை கொடுக்கும் எல்லாரும் இதை வந்து அணியக்கூடாது ஓகே சார் அது உயிர் தரக்கூடிய வகையிலையும் அந்த கருங்காலி ஏற்படுத்தும் நிச்சயமா நிறைய பேருக்கு ஏற்பட்டு அதனால இது வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அது வந்து ஒரு பகட்டுக்காக நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்ற விஷயத்துக்காக இதை கூடாது தனுஷ் போடுறாரு லோகேஷ் கனகராஜ் போடுறாரு அப்படின்ற விஷயத்துக்காக இது நம்மளும் மாட்டி பண்றோம் அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து அது ஜாதக ரீதியாக அவங்களுக்கு சனி நல்லா இருக்கும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க அது நல்லா அது உங்களுக்கு சனி வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க பாத்துட்டு பண்ணணும் இல்லன்னா நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் மாத்திருவேன்னு நினைச்சு நீங்க அவர்கிட்ட பாராட்டக்கூடாது அவர் செய்ய வேண்டிய விஷயத்தை கன்ஃபார்மாக செய்வார் பல விஷயங்கள் இந்த அதிர்ஷ்ட கற்கள் தொடர்பில் வந்து பல தெளிவுகளில் வந்துட்டு நம்மளோட ஐபிசி பக்தி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் உங்களுடைய அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றி மேடம் பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் Hindustan College of Arts and Science, Chennai, 100% merit scholarship available. Admissions open for the academic year.